நற்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லாரும் தன்னோட கழுத்தில் வந்து அணிஞ்சிருப்பீங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு ஏன் அணிஞ்சிருக்கோம், அதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை. தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாரும் அதை வந்து அணிவாங்க இல்லையா, அது ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஏன்னா எந்த பொருளுமே அதுக்கு இருக்கக்கூடிய பலனை நம்ம எடுத்து சொல்லும் போது தான் அதில் ஒரு நாட்டம் ஏற்பட்டு நம்ம அதை பின்பற்றுவோம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. அதனால இந்த ருத்ராட்சத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அது மூலியமா நிறைய பேர் அந்த அவேர்னஸ் இருக்கும், கண்டிப்பா எல்லாரும் இதை அணிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த தகவல் சொல்ல போறேன். அதாவது ருத்ராட்சம் ஏன் நம்ம அணியணும், அதுக்குண்டான பயன்கள் என்ன, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமூட்டும் பயன்கள் தான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க. அதாவது ருத்ராட்சம் வந்து நம்மளுடைய சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவராலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொருள்னு சொல்லலாம். அதனால தான் சிவபக்தர்கள் எப்பொழுதுமே வந்து ருத்ராட்சம் அணிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து சிவபக்தன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அதாவது ருத்ராட்சங்கிறது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாகவே செயல்படுதுங்க. அதுக்கு அத்தனை தனித்துவங்கள் இருக்கு. அதாவது ருத்ராட்சம் என்பது சிவன் முதல் சித்தர்கள் வரை அணியக்கூடிய ஒரு மிக அற்புதமான, மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது. ருத்ராட்சத்தை பார்த்தாலும் அணிஞ்சாலும் மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற எண்ணமே புண்ணியம், அதாவது பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த எண்ணமே தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் அந்த ருத்ராட்சம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு முக ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முகத்துல இருந்து பல முகங்கள் இருக்கு, ஏழு முகம் எட்டு முகம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், நிறைய இருக்கும். அதில் குறிப்பாக அந்த ஐந்து முகம் கொண்ட அந்த ருத்ராட்சம் வந்து பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்டதுங்க. அதாவது இந்த ருத்ராட்சம் வந்து சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்று. ருத்ராட்சத்தில் ஐந்து முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு. நவகிரகத்தில் வந்து குருவின் கட்டமைப்பில் இருக்கும் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது நவகிரகங்களில் அந்த ருத்ராட்சம் வந்து குருவோடைய சக்தியை ஈர்த்து வச்சிருக்கும், அவருடைய அனுகிரகம் அதில் இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது. ருத்ராட்சம் அணிபவர்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ருத்ராட்சத்தை ஒரு பூஜை அறையில் வச்சு நம்ம நார்மலாக சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு அதை எடுத்து போட்டுக்கோங்க. வாரத்திற்கு ஒரு முறை பூஜை பண்ணாட்டையும் பரவாயில்லை, மாசத்திற்கு ஒரு முறையாவது அதை கலட்டி வச்சு கடவுள் முன்னாடி பிரார்த்தனை பண்ணி அணிஞ்சுக்கிறது மூலியமாக உங்களுக்கு நிறைய சக்திகள் அந்த ருத்ராட்சத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ருத்ராட்சம் வந்து நீங்க அணியறதுனால என்ன சிறப்பு, உங்களுக்கு என்ன பலன் அதிகமா ஒண்ணு கிடைக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, இது உடம்புல ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குது. மித்தவங்களுடைய துஷ்ட சக்திகளோ இல்ல துஷ்ட எண்ணங்களோ நம்மளை வந்து அண்டாது. நம்ம மனசே வந்து ஒரு ஒருநிலையா வச்சிருக்கும், எந்த விதமான தப்பான காரியங்களுக்கும் நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இந்த ருத்ராட்சம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குரு பார்வை இந்த ருத்ராட்சத்துக்கு நிறைய இருக்கிறதுனால ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறவங்களுக்கு குரு திசையானது பலன் கொடுக்கல, பலன் வந்து உங்களுக்கு சோதனை காலமா இருக்குதுன்னா அது உங்களுக்கு அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால தாராளமா அனைவரும் ருத்ராட்சம் அணையலாம். இந்த ருத்ராட்சனுடைய பலன்கள் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. இப்போ ருத்ராட்சம் நம்ம அணிஞ்சிருக்கும் போது குளிப்போம் இல்லையா, அப்படி குளிக்கும் போது அந்த ருத்ராட்சத்தில் பட்டு தண்ணி நம்ம உடல்ல படும், அது வந்து கங்கை நதிக்கு இணையா சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கங்கையில போய் நம்ம தலஸ்தானம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியானது இந்த ருத்ராட்சத்திலிருந்தே நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ தினந்தோறும் அந்த ஸ்தானம் நம்ம பண்றோம், தினந்தோறும் குளிக்கிறோம், அப்போ நம்ம உடம்பு எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயமா மாறுது. அனைவரும் கண்டிப்பாக அதை போடணும். ரெண்டாவது நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து முக ருத்ராட்சம் வந்து நீங்க கழுத்துல அணிஞ்சிருக்கும் போது அதுல இருந்து வெளிவரக்கூடிய சக்தியானது நம்ம உடம்புக்குள்ள பாஸ் ஆகுது போகுதுன்னு சொல்றாங்க. அதனால மன அழுத்தத்துல இருந்து நீங்க விடுபடுவீங்க, மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சம் நீங்க அணியறதுனால உங்க உடலில் ஏற்படக்கூடிய பசியானது ஒரு சீரா இருக்குது. அதிக பசி ஏற்படக்கூடியவங்களுக்கு அந்த அதிகமா பசியை தூண்டாம உடல் நிலையை சீரா வச்சுட்டு உடல் இடையை குறைக்கிறதுக்கு ருத்ராட்சம் ரொம்பவே பயன்படுதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இது ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்குது, தெய்வீக சக்திகளை தனக்குள்ள ஈர்த்து வச்சுக்கொன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோடைய கிரக நிலைகள் சரியில்லாத நேரத்துல இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் பயன்படுத்துகிறவங்க மனக்குழப்பம் பதட்டம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சரியாகும். இதய படபடப்பு இதய சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் நோய்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியதாக இந்த ருத்ராட்சம் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் தாராளமாக அனைவரும் இந்த ருத்ராட்சத்தை அணியணும். தெரியாதவங்க இதை கேட்டுட்டு நீங்கள் அணிஞ்சுக்கோங்க, இதில் இருக்கிற பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள்லேருந்தே இந்த விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்து எல்லாரையும் வந்து வழங்க, அப்போ தான் நம்மளுடைய பாரம்பரியமானது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பின்பற்றி வந்த அந்த விஷயங்களை அவங்களுக்கும் கொடுத்துட்டு போங்க. நான் கொடுக்குற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அமைஞ்சதுன்னா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்துக்கும் இல்லை எதை பற்றின பதிவுகள் போட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நற்பவி.